ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஈஸியான ஒரு டிஷ் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஆப்பமும் சன்னா மசாலாவும். இது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ செய்து காமிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கோங்க. ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் இப்போ நமக்கு நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து கொண்டைக்கடலையும் சேர்த்துடலாம். கொண்டைக்கடலை வந்து நான் ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை ஒரு 3 விசில் வாரது வரைக்கும் வெயிட் பண்ணி நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கொண்டைக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லா சத்துமே அதில் தான் இருக்கும். அதனால் நம்ம அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கொண்டைக்கடலை, இது வந்து நான் ஏற்கனவே வேக வச்சதில் எடுத்து வச்சுருந்தது, அதான் இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைச்ச விழுத வந்து இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உப்பு பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கரம் மசாலா இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வந்து சன்னா மசாலா வந்து ரெடி ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை தூவி வரைக்கலாம். ஆப்பமும் சன்னா மசாலாவும் ரெடியாக இருக்கு. சூப்பர் காம்பினேஷன். டேஸ்ட் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். மொறு மொறுனி சைடெல்லாம் பொருந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஆப்பம். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.